வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி ரொம்பவே புதுமையான ஒரு பொருளை தான் பார்க்க போகிறோம் பொருள் தான் புதுமையே தவிர அதோட மாடல் எல்லாம் பார்த்தோன்னா நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் காலத்தில் உள்ளது ஃப்ரெஞ்சு கவா கிளாக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் நம்ம மணி டைம் பார்த்துக்கிறதுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கடிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே வித்தியாசமான வடிவமைப்பில் வந்திருக்கு நல்லா ஹெவியாக பழைய ஆன்டிக் மாடலில் வந்திருக்கு முன்னாடி காலத்தில் இருந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது வாங்க இப்போ நம்ம அதை பக்கத்தில் பார்க்கலாம் கடிகாரம் கலெக்ஷன் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சில பேருக்கு ரொம்பவே வித்தியாசம் ஒரு ஆசையாக இருக்கும் வித்தியாச வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த கடிகாரம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு இன்ச் அதாவது ஒன்றரை அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கடிகாரம் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா பன்னெண்டரை கிலோ முழுக்க முழுக்க பித்தளையால் செய்யப்பட்டது நல்ல வெயிட்டு நல்லா ஹெவியாக இருக்குது ஒர்க்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஒர்க்குமே அழுத்தம் திருத்தமாக செஞ்சுருக்காங்க ரொம்பவே அழகாக கலை நயத்தோடு செஞ்சுருக்காங்க ஏன்னா இதில் ஒவ்வொரு பார்ட்டுமே நம்ம ரசித்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது அந்த உள்ளே இருக்கிற அந்த டயல் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே பழைய முறைப்படியே இருக்கும் இது மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அதுக்கு கீழே அதுலேயுமே கார்விங்கில் ஒரு ட்ரீயில் வந்து ரெண்டு பேர்ட்ஸ் உட்காந்துருக்கிற மாதிரி பறவைகள் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி அதோடய கால் இதெல்லாமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அழகாக ஹெவியாக கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது அந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒர்க்கும் பார்த்திங்கன்னா இதோடய திக்னஸை சொல்லும் ஏன்னா பன்னெண்டரை கிலோ வெயிட்டு அப்படிங்கும்போது அவ்வளோ வெயிட்டும் எதனால் அப்படின்னா அந்த ஒர்க்குக்காக தான் அவ்வளோ அழுத்தம் நிறுத்தமாக அந்த ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்மளே கலட்டி மாட்டிக்கலாம் அந்த வால் கிளாக்கில் சப்போஸ் பே பேட்ரி இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக கலட்டி மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறதும் ஃப்ரெஞ்சு டைப்பில் இருக்கக்கூடிய கடிகாரத்தை தான் பார்த்துட்ருக்குறோம் இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பன்னெண்டு இன்ச் அதாவது ஒரு அடி உயரம் நிறைய பேருக்கு கிஃப்ட்டு வந்து வித்தியாசமாக கொடுக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த கடிகாரம் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ரொம்ப மதிப்பான ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மியூசியம் அந்த மாதிரி இடத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த கடிகாரத்துலேயும் இருக்குது அதுலேயே வந்து இன்னொரு மாடலும் வந்திருக்கு இந்த மூணு மாடலும் நமக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம சாம்பிளுக்காக மட்டும்தான் எடுத்துருக்குறோம் இதுலேயுமே ஒர்க்கை பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குது அந்த தூண் இருக்குது பார்த்திங்களா தூண் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஆடோட கொம்பு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க பின்னாடி அதோடய ஒர்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே ஒரு பத்து இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கடிகாரம் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பாரம்பரியமான கடிகாரம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இந்த கடிகாரத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம் அல்லது நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்டுக்கலாம் இது ரொம்பவே புதுமையான பொருள் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்றதுனால வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்குறோம் வேணுங்கிறவங்க இம்மிடியேட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்